காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த இளைஞர் திடீரென்று அங்குள்ள பொருட்களை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் துரை வெங்கடேசன் இணைப்பில் இருக்கிறாருடன் பேசலாம். துரை வெங்கடேசன், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? நிச்சயமாக, காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத்தை அடுத்திருக்கக்கூடிய 1000 அடி பகுதியைச் சேர்ந்தவர் 19 வயதுடைய முனுசாமி என்பவர், 19 வயது இளைஞர். இவர் வந்து அருகில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த பேனா கம்பெனியிலே பணிபுரிந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இவர் தனது அம்மாவுடன் வசித்து வரக்கூடிய நிலையிலே கடந்த 3 நாட்களாக உணவு உட்கொள்ளாமல், பணிக்கும் செல்லாமல், மன அழுத்தத்தில் இருந்து வீட்டிலேயே இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனாலுடைய அவனோட தாயார் முனுசாமி அவர்களுடைய உடன் பணிபுரியக்கூடிய தொழிற்சாலை நண்பர்களின் உதவியோடு வாலாஜாபாத் மருத்துவமனையிலே அந்த இளைஞரை தனது மகனை அனுமதித்திருக்கார், சிகிச்சைக்கு அனுமதித்திருக்கார். இந்த நிலையிலே அங்கு அவருக்கு சிகிச்சைகளானது அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு நேற்றிரவு மருத்துவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இங்கு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வரக்கூடிய இன்று காலை கத்தி சத்தம் போட்டு அங்கு அந்த பிரிவில் உள்ள ஆண்கள் பிரிவில் உள்ள அந்த நோயாளிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். மேலும் அங்கிருந்த பொருட்கள் சிலவற்றையும் தள்ளிவிட்டு உடைத்திருக்கிறார். இதனால் அச்சமடைந்த சக நோயாளிகள் அப்பிரிவிலிருந்து வெளியேறி பதற்றத்துடன் காணப்பட்டாங்க. இந்த நிலையிலே மருத்துவமனை நிர்வாக தரப்பிலே போலீசாருக்கு தகவலானது கொடுக்கப்பட்டு மருத்துவமனையின் பார்வையாளர்கள் உதவியோடு அந்த இளைஞரை பிடித்து அவருக்கு உரிய சிகிச்சைகளானது அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அவர் போதைக்கு அடிமையாக உள்ளாரா அல்லது மன அழுத்தம் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரா என்பது குறித்து மருத்துவர்கள் பரிசோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் கத்தி கூச்சலிட்டு மருத்துவமனையில் இருந்த பொருட்களை தள்ளிவிட்டு உடைத்ததால் மருத்துவமனையிலே சற்று பரபரப்புடன் காணப்பட்டு வருகிறது. ஒரு நாளில் 10 வகையான அனைத்தும் 100 செய்திகளாக, செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு